வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம போன பதிவில் சிம்பாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு ரெண்டு வகையான சின்னங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் பணத்தை ஈர்ப்பதற்கான ரெண்டு சின்னங்களை பற்றி பார்த்துருந்தோம் நிறைய அன்பர்கள் அதில் இருந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க வேறு எந்த சிம்பிள்ஸ் பற்றி போடலாம் அப்படின்னு நான் கேட்டப்போ நிறைய அன்பர்கள் கிட்டேருந்து வந்த ஒரு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் தீர்க்கறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகள் நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் குணமடைய ஏதாச்சும் சிம்பிள்ஸ் பற்றி போ பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்பர்களே இது கொஞ்சம் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்பவும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்ல போகிறேன் அதனால் கொஞ்சம் இந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து மிகுந்த நம்பிக்கையோடு இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் அடையலாம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை குளோபலாக உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த பழக்கம் அவங்களிடம் உள்ளது இந்த சைக்கோ சிம்பாலஜியை பற்றி எல்லா நாட்டிலேயுமே பேசிகிட்டு தான் இருக்காங்க தினசரி பயன்படுத்தலை இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படி அப்படி ஒரு சிம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் நோய்களை குணப்படுத்தும் ஒரு சிம்பிள் இந்த சிம்பிளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தா மாதிரி தான் இருக்கும் இது ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் இதில் பார்த்துருக்கலாம் கரெக்டுங்களா ஹாஸ்பிட்டல்ஸு அந்த இதிலலாம் இதை பார்க்கலாம் இந்த சின்னம் பேர் வந்து கடுசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே கடுசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எகிப்தில் வந்து இது வந்து தோத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்னத்தை ஓகேங்களா ரகசியம் பட்டு இதை தோத் என்று அழைக்கின்றார்கள் இது நோய்களை நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்ற மாதிரி சிம்பிள் தான் இது இதனால தான் இதை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதை வந்து இந்த சிம்பிளை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு பலன் மட்டும் இல்லைங்க இது நோய்களை தீர்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல சக்திகளை அடைய ஆதி காலத்தில் எகிப்தியர்களும் ப பல அமெரிக்கர்களும் இதை வந்து வேறு வேறு ரகசியமான விஷயத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படி என்னென்னலாம் பலன் கிடைக்கும் இந்த சிம்பிளை பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து சிறந்து விளங்குவதற்கு இந்த சிம்பிளை நீங்கள் பார்க்கணும் கற்பிக்கும் திறன் உங்களுக்கு சிறப்படையும் நீங்கள் செய்த முக்கால வினைகளையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் செய்த பாவம் தவறக்கான மன்னிப்பு மறுவாழ்வு பெற்றிட கற்பனை திறன் எழுத்து திறன் பேச்சு வல்லமை பெற்றிட இப்படி சுபயோகம் பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நோய் நீங்க நோய் நீங்குவதற்கான சரியான மருந்து கிடைக்க நோயிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லைங்க இதிலிருந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்தும் கூட இது விடுபடுறதுக்கான ஒரு சிம்பிளாக வந்து இதை நம்ம பார்க்குறாங்க ஓகேங்களா இதில் வந்து பல நன்மைகள் இருக்கு ஓகே இதை இப்போ இதை இதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை பலவிதமான நோய்கள் குடும்பத்துக்கு இந்த பாம்பு படத்தை உங்களுடைய நம்மளுடைய வலது பக்க மூலையில் இதை பதிவு வைக்கணுங்க நம்ம வலது பக்க மூலையில் இதை பதிவு வச்சுட்டோன்னா இது வந்து அதோடைய இயக்கத்தை அதை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்மளுடைய வலதுன்னு சொல்லக்கூடிய இந்த ரைட் பிரெயின் ஓகேங்களா இந்த ரைட் பிரெயினில் இதை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை தினசரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டில் எடுத்துக்கோங்க இல்லை மொபைலில் கூட வச்சுக்கோங்க இந்த சிம்பிளை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் நீங்கள் அது வந்து உற்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உற்று பார்த்துட்டு இருந்தாலே போதும் அன்பர்களே இந்த சிம்பிள் வந்து உங்களுடைய ரைட் பிரெயினில் இது வந்து ஆக ஆரம்பிச்சிரும் ஒன்ஸ் இது ஃபீடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோடைய அதுக்கான பலன்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டு நம்மளுடைய நீங்கள் நான் கூகுளிலேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த சிம்பிளை போட்டு இதோட சிம்பிளுடைய பயன்களை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி பேசிகிட்டு நீங்கள் ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துட்டே போகலாம் நிறைய நண்பர்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய பலனடைஞ்சு ரொம்ப நாளாக அவதிப்பட்டு கொண்டு இருந்த நோய்கள் எல்லாமே குணமாயிருக்கு இந்த சிம்பிள் மூலம் ஆனால் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோட முழு மனசோட நம்பிக்கையோட இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் இதை வந்து விடிகால விடிய காலையில் நீங்கள் இல்லையா எந்திரிச்ச உடனே இதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா இன்னும் வந்து சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இரவில் வந்து ஆனால் கண்டிப்பாக பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தொடர்ந்து இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துட்டு வந்து தான் ஆகணும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த சிம்பிள் இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனசில் கண்ணில் இந்த படத்தை பார்த்து மறைமனதில் இதை பரவிவிடும் இந்த சின்னத்தை ஸ்டாஃப் ஆஃப் ஹெம்ஸ் அப்படின்ற கூட வந்து இதை இன்னொரு லாங்குவேஜில் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாந்திரிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சிம்பிளை நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை மொபைலில் வச்சியோ பார்த்து பல உங்களுக்கு ஏற்படுக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து நேரடியாகவே ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல முடியும்னா ஒரு அன்பர் ஒருத்தர் இருந்தார் அந்த அன்பருடைய குழந்தைக்கு கொஞ்சம் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது பேச்சு வந்து சரியாக வராது அடிக்கடி குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமையே இருந்துகிட்ருக்க மாதிரி ஒரு இது இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆறு வயது இருக்குது அப்போ வந்து அடிக்கடி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால பேச்சும் கொஞ்சம் சரளமாக வரலைன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே வாரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த தீர்வு கிடைச்சிருக்கு அந்த குழந்தையும் மட்டுமல்லாமல் அவங்க தாயும் வந்து தினசரி அந்த விசும்பில் வச்சுக்கிட்டு அதை பார்க்க வச்சு மெடிடேட் பண்ணி அதாவது இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் மெடிடேஷனே சிம்பிள் மெடிடேஷன் சொல்லுவாங்க இதுதான் வந்து அந்த சிம்பிள் தியானம் ஓகே நீங்கள் அந்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அந்த சிம்பிளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த நோய் தீர சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்வுக்கு கொண்டு வரலாம் ஓகே நண்பர்களே இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சிம்பிள்ஸை பற்றி ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு வந்து இது நல்ல பலன் தான் நான் சொல்ல வர்றது ஓகே அன்பர்களே அடுத்தது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தாந்திரிகமான எல்லாம் அடுத்தடுத்து பற்றியோட நான் கொடுக்க போகிறேன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அப்புறம் வந்து பொருளாதாரம் இன்னும் மேம்படுறதுக்காகவும் சொந்தமாக வீடு வாங்கினேன்னா அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ இது போன்ற சிம்பிள்ஸ் அடிக்கடி வர அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் சிம்பிள்ஸ் வேணும் ரொம்ப அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்னன்றதை பதிவிடுங்க அடுத்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பற்றி படி குழந்தைகளின் படிப்புக்காக வந்து ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக ஒரு சிம்பிள் வந்து அடுத்த சிம்பிளாக அடுத்த பதிவு நான் போட போகிறேன் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நமக்கு